ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். அதனுடைய அளவுகளை சொல்லிடுறேன். வெங்காயம் 2.5 கிலோ, கேப்சிகம் 3 அரைச்சி எடுத்து வச்ச 3 கிலோ, தக்காளி, புதினா மல்லி 1/2 கட்டு, பச்சை மிளகாய் 15, ட்ரை லெமன் 2, பட்டை வகை 25 கிராம், 1/2 கிலோ இஞ்சி பூண்டு, கேப்சிகம் 3ல் மீதி பகுதி அது, 1.5 லிட்டர் செக்குலாட்டின கடலெண்ணெய், புது சட்டி. அடுப்பெல்லாம் செம்மையாக பற்ற வச்சாச்சு. அடுத்து நம்ம சட்டி ஏற்றி சமைக்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் மஜ்பூஸ் அரேபியன் ஸ்டைலில் வேறு லெவலில் சமைக்கிறோம். சமைச்சு இன்றைக்கி 40 பசியாளிகளுக்கு கொடுக்குறோம். இன்றைய இந்த உணவை ஏழை பசியாளிகள் 40 பேருக்கு வழங்கக்கூடிய அந்த நல்ல உள்ளம் யார் அப்படின்னு கேட்டால், என்னுடைய அன்பு மாப்பிள்ளை முபாரக் ரமலா நகர் மேலக்கோட்டை. இவருடைய திருமண நாளை முன்னிட்டு அவங்க வந்துக்கிட்டு இந்த 40 பசியாளிகளுக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க. அவங்களுடைய திருமண நாளுக்கு நம்மூர் சமையல் நண்பர்களின் வாழ்த்துக்கள். அதுபோக அனைத்து செல்வங்களும் அவர்கள் வாழ்வில் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ நம்ம அனைவரின் சார்பிலும் நம்மூர் சமையல் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வாங்க தொடர்ந்து சமையலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் சட்டி ஏற்ற போகிறோம். சட்டி ஏற்றியாச்சு. சட்டி சூடான உடனே நம்ம செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சமையலுக்கு செஃபோட பொண்ணு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காப்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி சூடாயிருச்சு. பட்டை வகையை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கிராம் முழு மிளகு சேர்த்துக்கிறோம். அதோட 25 கிராம் சீரகம் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த பட்டை வகையினுடைய அளவும் 25 கிராம். அடுத்து நம்ம ட்ரை லெமன் 2 சேர்த்துக்கிறோம். ட்ரை லெமன் வந்து நம்ம காய போட்டிருந்தோம், ரொம்ப காயலை, இருந்தாலும் நம்ம சேர்க்கலாம் தாராளமாக. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாகி பட்டை வகை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்ச 2.5 கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச 1/2 கிலோ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அப்படியே இறக்கிக்கிறோம். 3 கிலோ தக்காளி. நம்ம செய்யக்கூடிய இந்த சிக்கன் மஜ்பூஸுக்கு தேவையான கோழியை தனியாக மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மசாலாவினுடைய அளவுகள் என்னென்ன சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம செஃப் சொல்லுவார். இந்த மஜ்பூஸ் மசாலா வந்துட்டு 25 கிராம் மிளகு, 25 கிராம் சீரகம், 50 கிராம் மல்லி, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு, 5 கிராம் பட்டை, இது எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்ச அந்த மசாலா மஜ்பூஸ் மசாலா. வறுத்து அரைச்சி மஜ்பூஸ் மசாலாவாக தயார் பண்ணி தான் இப்போ நீங்கள் கோழியில் அப்படியே ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே செஃப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளிலாம் சேர்த்ததுக்கு பிறகு அடுத்து நம்ம மஜ்பூஸ் மசாலா போட்டு வச்ச அந்த மஜ்பூஸ் சிக்கனை சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா அப்படியே பிரட்டி விட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். அடுத்து இந்த கோழியை என்னென்ன செய்முறையில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோழியெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகும்போது நம்ம வெட்டி வச்ச இந்த கொடமிளகா, பச்சை மிளகா, புதினா மல்லி இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து மொத்தத்தில் ஒரு 50 கிராம் மஜ்பூஸ் மசாலா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் இப்போ நம்ம சட்டியில் இறக்கிக்கிறோம். இந்த மசாலா செய்முறை தெரிஞ்சு செய்ய தெரிஞ்சவங்க தாராளமாக நம்மளாக செஞ்சுக்கலாம். அப்படி இந்த மசாலா தயார் பண்ண தெரியாதவங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலாஹி சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்குது. தாராளமாக நீங்கள் போய் கேட்டு மஜ்பூஸ் மசாலா, கபாப் மசாலா, மந்தி மசாலா அப்படின்னு அரேபியன் ஸ்டைலில் உள்ள அனைத்து மசாலாவுமே அங்கே கிடைக்குது. கேட்டு நீங்கள் வாங்கிக்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரிசி அளவில் இருந்து 1:1 அளவில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோழி வெந்துருச்சா அப்படிங்கிறத திறந்து செக் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்,
கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கோழியை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்தே ஆகணும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோழி நல்லா வெந்துருச்சு, அரை வேக்காடை தாண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கோழியை எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். இதுதான் அந்த மதிபூசனுடைய ஸ்பெஷலு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டியிலேருந்து அரை வேக்காடாக வெந்த அந்த கோழியை நம்ம தனியாக தட்டில் எடுத்துட்டோம். அடுத்த ப்ராசஸ்க்கு அந்த கோழி போகுது. என்ன ப்ராசஸ்ங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச அந்த கோழி ரெண்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குறோம். இது ரெண்டுக்குமே இப்போ நம்ம ஸ்பெஷல் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே வந்துக்கிட்டு மந்தி மசாலா தான். இது கடைசி ப்ராசஸ்க்கு நம்ம தனியாக ஒரு இது செஞ்சு வச்சு அதனுடைய மொத்த அளவு 50 கிராம். அதை அப்படியே வந்துக்கிட்டு கோழியில் எல்லா கோழிலையும் படுறது மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து அதோடு அதை இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பிளேட்டில் இருக்கிற கோழிக்குமே நல்லா மசாலா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் கோழி ப்ராசஸுக்கு போயிருச்சு. அதுக்கு இடையில் நம்ம இந்த கொதிச்ச தண்ணியில் அரிசியை சேர்த்துக்கிறோம். தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே மூடியை போட்டு வேக வைக்கிறோம். இல்லை அப்படிங்கிறப்ப உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது, மூடியை போட்டு வேக வைக்கிறோம். கோழியினுடைய அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம சட்டி ஏற்றியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சட்டியை நல்லா காய விட்டு அதோட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெயை நல்லா சூடாக விட்டு அடுத்து நம்ம கோழியை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு கோழியாக எடுத்து சட்டியில் இறக்குறோம். இதுதான் மஜிபூசனுடைய ரகசியம். கோழி ஆல்ரெடி வெந்துட்டதுனால இந்த மசாலா மட்டும் பொரியற அளவுக்கு ஒரு ஃப்ளேவரா நம்ம பொரிச்சு தனியா எடுத்துக்க போறோம். நல்லா இந்த பொரியற கோழிய அப்படியே மசாலா வேகிற அளவுக்கு எல்லா பக்கம் பிரட்டி விட்டுக்கிறோம். இங்கே பொரிய விடுறது வந்துக்கிட்டு கோழி வேகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஃப்ளேவருக்காக. இப்போ அந்த நம்ம மஜிபூஸ் மசாலாவை போட்டு அப்படியே அந்த மசாலா மட்டும் அந்த கருகின வாடை வரப்போகும்போது அந்த மஜிபூஸினுடைய டேஸ்டே வேறு லெவலாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துகிட்ருக்குறோம். கோழி ஃப்ளேவராக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை தனியாக தட்டில் எடுத்துக்கிறோம். நல்லா சூப்பராக பொன்னிறமாக அப்படி அந்த ஃப்ளேவருக்கு பொறிச்ச கோழி செம்மையாக இருக்குது. அடுத்து ஒரு ஈடு பொறிக்க வேண்டியது இருக்குது, அதையும் பொறிச்சுக்குவோம். இந்த பக்கம் மஜிபூஸ் ரைஸ் வந்து வேறு லெவலில் அப்படியே கொதிச்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்துக்கிட்டு தம் போடுறதுக்கு உண்டான பக்கம் வந்த உடனே தம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சட்டியை திறந்து தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சான்னு பார்த்து அடுத்து என்ன செய்ய போகிறோம்ன்றதை பாருங்கள். அரிசியும் தண்ணியும் ஒன்னா பின்னிருச்சு, தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சு. அடுத்து நம்ம அல்ரிம் நெய் சேர்த்து அதோட பொரிச்ச கோழியும் உள்ள இறக்கி தம் போட்டுக்க போறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெண்டாவது ஈடாக புரிஞ்ச கோழியவும் அப்படியே சேர்த்து இப்போ நம்ம ஸ்பெஷலாக தம் போட்டுக்க போகிறோம். என்ன பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடியை போட்டு தம் போட்டுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தம்மை போட்டு 25 நிமிஷம் அப்படியே விட்டுறோம். 25 நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப சட்டியை ஓப்பன் பண்ணி அதோட பார்சலாக பண்ண போகிறோம். நம்ம போட்டு சரியாக 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை பிரிச்சுக்க போகிறோம். வேற லெவல்ல இருக்குது, கம கமன்னு மணக்குது. இப்ப நம்ம போட்டு வச்ச சிக்கனை அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப சோத்த தம்மு உடைக்கிறோம். உண்மையா சொன்ன ரொம்ப அருமையா இருக்கு. சமைச்ச கைக்கு வந்து ஒரு பவுன்ல மோதிரம் போடுற அளவுக்கு வசதி இல்ல, ஒரு காப்பவுன்ல வந்து ஒரு மோதிரம் போட்டுறாங்க. சிறப்பான முறையில சாப்பாடு 40 பேருக்கு எடுத்து அனுப்பி விட்டாச்சு. நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சாச்சு. இன்றைய இந்த 40 பசியாளிகளுக்கு உணவு வழங்கின நம்ம மாப்பிள்ளை முபாரக் ரமலா நகர் மேலக்கோட்டை அவர்களுக்கு நமது நம்மூர் சமையல் சார்பில் மீண்டும் ஒரு முறை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பிலும் அவர்களுடைய குடும்பத்தோடு நீண்ட ஆயுளும் சதுர சுகமும் குறையாத செல்வமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்துகிறோம்.